हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு our சேனல் நான் உங்க யோகேஷ் பாலாஜி இந்த வீடியோல நம்ம டட் ஸ்டைல் ஸ்கேப்பிங்கை தான் பார்க்க போறோம் இந்த டட் ஸ்டைல் ஸ்கேப்பிங்காக நம்ம யூஸ் பண்ணிருக்க டாங்க் டைமென்ஷன் 90x38cm x38cm இது ஒரு கர்வேச்சர் டாங்க் இந்த டாங்க்காக நம்ம சூப்பர் 4 டூ நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் சூப்பர் 4 ல பொறுத்த வரைக்கும் மூணு பேக்கெட்ஸ் வரும் ஒன்று பேக்டர் 100 ரெண்டாவது டர்மலின் பிசி மூணாவது கிளியர் சூப்பர் ஸோ 100 டைப்ஸ் ஆஃப் பேக்டீரியா இருக்கும் பேக்டர் 100ல் டர்மலின் பிசி வந்து அது டார்மன் ஸ்டேஜில் இருக்க பேக்டீரியா வந்து வேக்கப் பண்ணும் மூணாவது கிளியர் சூப்பர் அப்படின்றது பேக்டீரியாக்கான இனிஷியல் டேஸ்க்கான ஃபுட் இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் எந்த ஒரு ஸ்கேப்பிங் பண்ணாலுமே இதை கன்சிடர் பண்ணணும் அடுத்து நம்ம இந்த ஸ்கேப்பிங்க்கு பவர் சாண்ட் லார்ஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் 6 லிட்டர்ஸ் மீடியமே சரியாக போகும் பட் மீடியம் ஸ்டாக் இல்லாதனால நான் வந்து பவர் சாண்ட் லார்ஜ் யூஸ் பண்ணியிருக்கேன் 6 லிட்டர் கம்ப்ளீட் பேக் டட் ஸ்டைல பொறுத்த வரைக்கும் ஒரு எலிவேஷன் வேணும் அதாவது ஃப்ரண்ட்டில் டெப்த் கம்மியாகவும் ரியர் சைடில் டெப்த் அதிகமாகவும் வேணும் ஸோ அதுக்குமே இந்த பவர் சாண்ட் வந்து யூஸ் ஆகும் அதே போல் நம்ம போட்டிருக்க பேக்டீரியாஸ் காலனைஸ் ஆக இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் மூணாவது இதில் நியூட்ரிஷன்ஸும் இருக்கும் ஸோ டட் ஸ்டைல பொறுத்த வரைக்கும் ஹை நியூட்ரிஷன் இருந்தால் ரொம்பவே நல்லது அடுத்து இதில் அமேசோனியா வேர்ஷன் 2 யூஸ் பண்ணியிருக்கோம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சப்ஸ்டேட் அப்படின்ட்டே சொல்லலாம் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் அப்படின்ட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக ஒவ்வொரு பேக்கெட்லேயும் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும் நான் வந்து ஒரு 75% ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் ரிமைனிங் 25% எடுத்து வச்சுருவேன் பின்னாடி நமக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஏதாவது தெரிஞ்சதுன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்றது காரணத்துக்காக ஸோ இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் 2 9 லிட்டர்ஸ் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக 18 லிட்டர் அமேசோனியா வேர்ஷன் 2 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் சப்ஸ்டேட் ஆட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருந்து சப்ஸ்டேட் ஆட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து எலிவேஷன் க்ளீனாக தெரியும் சப்ஸ்டேட் ஆட் பண்ணப்புறம் நம்ம இது வந்து ப்ராப்பராக ஷேப்பிங் பண்ணணும் அதாவது ப்ராப்பராக எலிவேஷன் கொண்டு வரணும் எலிவேஷன் கொண்டு வந்தப்புறம் இது வந்து மாய்ஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டட் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் மார்க்கிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நம்ம எப்படி மார்க் பண்ணுறோமோ அந்த மார்க்கிங்குள்ளே தான் பிளான்ஸை வந்து பிளான் பண்ணணும் நான் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரூம் ஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தென்னந்தொடப்பு குச்சியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சாப்ஸ்டிக் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு முறை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளான் பண்ணப்புறம் அதுக்குள்ளேயே தான் பிளான் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா வரும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் மார்க்கிங் பண்ணப்புறம் வாட்டர் வந்து ஒரு ஏர் டியூப் மூலிமா ஃப்ளட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி பண்ணுறதுனால சப்ஸ்டேட் வந்து மாய்ஸ்டாக இருக்கும் பிளான்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே போல் இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து சப்ஸ்டேட் வந்து கலையாது தண்ணியும் ரொம்ப மெதுவாக வரும் இந்த ஸ்கேப்பிங்க்கு நான் வந்து எம்எஸ்டு பிளான்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார்ம் பிளான்ஸ் ஸோ இந்த பிளான்ஸ் எப்போவுமே வந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு டாலில் வரும் இதை வந்து எப்போவுமே கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நான் எப்பையும் ஒரு 3 இன்ச் அளவு தான் வச்சுருப்பேன் 2 or 3 இன்ச் மேக்ஸிமம் அதாவது சப்ஸ்டேட்டை விட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு மேலே நிற்கணும் இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய வேஸ்டேஜ் வந்து தடுக்கலாம் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பிளான்ஸ் எல்லாமே ராட் ஆகும் எம்எஸ்டு பிளான்ஸ்
ஸோ நீங்கள் 6-inch பிளான்ஸ் அப்படியே பிளான் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா க்ரியேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இனிஷியல் டேஸில் யூஸ்வலாகவே ஆல்கே ஃபார்ம் ஆகும். இப்படி ராட்டிங் ஆகிறதுனால இன்னமும் ஆல்கேஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ நீங்கள் ஆல்கே கூட ஃபைட் பண்ணவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் எப்போவுமே ஒரு 1 or 2 inch மட்டும்தான் வச்சுருப்பேன் பிளான்ஸை. பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே புஷ்ஷியாக பிளான்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புஷ்ஷியாக பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அமோனியா ஹைப்பை வந்து குறைக்கலாம். இனிஷியல் டேஸில் ஆல்கே ப்ளூமை வந்து ரொம்பவே குறைக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் லே அவுட். இந்த லே அவுட்டுக்கு நான் டால்ஃபின் மேக் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். மீடியான்னு பார்த்தீங்கன்னா சீக்கம் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஆக்டிவேட்டட் கார்பனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேட்ரிக்ஸ் 1 liter வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபில்டர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இந்த அக்வேரியமுக்கு மினிமம் நம்ம ஒரு 600 liters per hour அப்படின்ற ஃபில்டர் ஃப்ளோ இருக்கணும். பட் இதில் வந்து 1000 liters per hour அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே இந்த ஃப்ளோ வந்து எனக்கு ரொம்பவே கம்மியாக ஃபீல் ஆச்சு. நீங்கள் இந்த சைஸ் டேங்க் அப்படின்னா இதுக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ராப்பரான ஃபில்டர் மீடியாவும் யூஸ் பண்ணிக்கோங்க. சீக்கம் மேட்ரிக்ஸ் ஆர் பயோரியோ. பயோரியோ யூஸ்வலாக ஸ்டாக் இல்லை. ஸோ நான் சீக்கம் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அக்வேரியமுக்கு மினிமம் 60 watts லைட் தேவைப்படுது. ஸோ இந்த அக்வேரியமுக்காக ADS 700C யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது சோபோ AL 780C யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டச் ஸ்டைல் அப்படின்றதுனால வாட்டேஜ் வந்து அதிகமாக தேவைப்படும், லைட் இன்டென்சிட்டி அதிகமாக தேவைப்படும். ஸோ நான் இதில் வந்து 2 lights வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். CO2 பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சிலிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். CO2 டிஃப்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிம்மர் மூலிமா டிஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஃப்யூஷன் மூலிமா நமக்கு வந்து 80% ஆஃப் டிஃப்யூஷன் கிடைக்குது CO2. CO2 லெவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக CO2 இண்டிகேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 week. இதனுடைய அப்டேட் வீடியோ வந்து ஃப்யூச்சரில் வரும். Thanks for watching.